رمضان أقبل فالقلوب مريضة والنور أمسى خافتا بكياني قل لي متى يأتي الصباح بنوره ومتى متى. السلام عليكم ورحمة الله وبركاته. கணித்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய இந்த மாதத்தை அடைந்திருக்கின்ற நாம் ஒரு நோன்பாளிக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான சந்தோஷம் மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது குறித்து பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே புகாரியிலே 1904 இலக்கத்தில் பதிவான ஒரு ஹதீஸ், லிஸ்ஸாஹிமி ஃபர்ஹதான், ஒரு நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கிறது என்று நபி அல்லாஹ் சொன்னார். ஒரு நோன்பாளிக்கு பொறுத்தளவில் அவருக்கு இரண்டு மகிழ்ச்சிகள். ஒன்று என்னவென்றால், ஒரு ஃபர்ஹத், ஒரு சந்தோஷம் அவர் நோன்பை திறக்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஏற்படுகின்ற அவ்வாறான ஒரு மகிழ்ச்சி. உண்மையில் ஒரு மனிதன் பசியோடு இருந்து சஹருடைய நேரத்திலிருந்து இஃப்தாருடைய மகரிபுடைய நேரம் வரைக்கும் அவர் தாகித்திருந்து பசியோடு இருந்து ஹராமான எத்தனை விஷயங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் நோன்பு திறக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். இது எல்லோரும் நாம் அதை அனுபவிக்கிறோம். ஆக இது ஒரு மகிழ்ச்சியாக ஒரு நோன்பாளிக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஒரு நோன்பாளிக்குரிய ஒரு மகிழ்ச்சி. இரண்டாவது மகிழ்ச்சி, அவன் படைத்த ரப்பை சந்திக்கிற அந்த சந்தர்ப்பம், அந்த மறுமையுடைய நாள். அப்போ இந்த ஹதீத் எதை குறித்து நிற்கிறேன்னு சொன்னால், ஒரு நோன்பாளி அவருடைய இலக்கு அவருடைய லட்சியம் என்பது படைத்த ரப்பை சந்திப்பதுதான் என்கிற ஒரு செய்தி அல்லாஹ் மறைமுகமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஊடாக எங்களுக்கு தெரிவிப்பதை பார்க்கலாம். அப்போ என்ன சொல்லப்படுதுன்றா, ஒரு நோன்பாளியை பொறுத்தளவிலே அவருடைய லட்சியம் எல்லாம், நான் மரணிக்கப் போகின்றேன், எனக்கு மரணம் இருக்கிறது, அந்த மரணத்துக்கு பின்னால் என்னுடைய ரப்பை நான் சந்திப்பேன், அந்த சந்திக்கிற நேரத்தில் என்னுடைய ரப்பு என்னை ஏற்றுக்கொண்ட மனோநிலையிலும் என்னை பொருந்தி கொண்ட மனோநிலையிலும் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட அந்த நிலையில் நான் ரப்பை பார்க்கிற அந்த சந்தர்ப்பம் எனக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற அந்த மகிழ்ச்சியோடு தான் உலகத்திலே ஒரு நோன்பாளி இருப்பார். ஆகவே நோன்பு என்பது ஒரு மர்மை இலக்கை கொண்ட ஒரு இபாதத். ஆகவே ஒரு நோன்பாளியுடைய சந்தோஷம் அதுவாகத்தான் இருக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு விஷயங்களை சொன்னார்கள். ஒன்று, அவர் நோன்பு திறக்கிற நேரத்தில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி. மற்றது, அந்த அடியார் மகிழ்ச்சி அடைவாராக இருந்தால் தன்னுடைய ரப்பை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் என்று குறிப்பிட்டார்கள். நாங்கள் எல்லோரும் அந்த மகிழ்ச்சியை வெறுமனே நோன்பு திறக்கின்ற நேரத்தில் மட்டுமல்ல, படைத்த ரப்பை சந்திக்கப் போகின்ற அந்த நாளை நினைத்து கொண்டு, அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டு, அதற்கான இபாதாக்களோடு எங்களை தயார்படுத்துகின்ற அவ்வாறான நிலைகளை நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் தயார்படுத்துவோமாக இருந்தால் அதுதான் மிகப்பெரிய ஒரு நோன்பாளிக்குரிய மகிழ்ச்சி என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுவானாக. வ ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.